ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுற எல்லா சிஸ்டருமே வந்து ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்களா தான் இருக்கீங்க. ஸோ வந்து ஒன்று ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து என்ன கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் சொன்ன மாதிரி ஓவுலேஷன் டேயில் நாங்கள் ஒன்றா இருந்துட்டோம், இருந்ததுக்கு அப்புறமா நாங்கள் எப்படிலாம் இருக்கணும், எந்த மாதிரி இருந்தால் தங்குவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஒன்று ரெண்டு சிஸ்டர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணிவிட்டு போலீஷனில் ஒன்றா இருந்ததுக்கு அப்புறமா எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத பார்த்தரலாம். ஒரு அஞ்சு விஷயம் இதை பற்றி நான் சொல்ல போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முதல் விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட ஹஸ்பண்ட் ரெண்டு பேருமே மைண்டில் வச்சுக்க வேண்டிய முதல் விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து ஓவுலேஷன் ஆகிட்டு, ஸோ வந்து அந்த அஞ்சு நாட்கள் வந்து சேர்ந்துருக்க சொன்னாங்க, கனெக்ட் பண்ணிட்டோம், அப்போ இந்த அஞ்சு நாளில் வந்து நம்ம சேர்ந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் ஆகாமல் ரெண்டு பேரும் இருக்கணும். அதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ண போகிறோம், ஓலிஷனால ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த விஷயத்த கொஞ்சம் உங்கள் மைண்ட்லேருந்து அந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தீங்க அப்படின்னா இதுவே வந்து உங்கள் ப்ரெக்னன்சிக்கு வழிவகுக்கும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் இதுதான். அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்டுக்கிட்டையும் நம்ம வந்து குழந்தைக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்காமல், ஃபோர்ஸ் பண்ணாமல், ரொம்ப என்ஜாயபிளாக ஹேண்டில் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போ நிறையா பேர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆஃப்டர் இன்டர் கோர்ஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா யூரின் பாஸ் பண்ணுவாங்க. இதை வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள், அதுதான் நல்லது. ஏன் அப்படின்னா, சில பேருக்கு பார்த்திங்கன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது, ஒரு சில பேருக்கு இந்த லீக்கேஜ் இருக்கும். அதை பற்றின வீடியோ கூட நம்ம சேனலில் போட்டிருக்கோம். ஸோ நான் முடிஞ்சால் ஐக்கால கொடுக்குறேன், பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் லீக்கேஜ் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே உள்ளே போயிடும், அதனால் யாரும் ஒரி பண்ண வேண்டாம் ஒருவேளை லீக்கேஜ் இருந்தது அப்படின்னா. ஒரு சில பேருக்கு மட்டும் நிறைய பார்த்தீங்கன்னா லீக்கேஜ் ஆகும். அவங்கள என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் சடனாக வந்து சேர்ந்து இருந்ததுக்கப்புறமா ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்காமல் ஒரு ஆஃப் அன் ஹவராவது நீங்கள் படுத்தே இருங்க. ஸோ இந்த மெத்தடை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் கூட சொல்லுவாங்க, அப்புறம் பெரியவங்கலாம் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் லேட்டாக ஒரு ஆஃப் அன் ஹவர், அதாவது 30 நிமிஷமாவது நீங்கள் வந்து ஒன்று லெஃப்ட் சைடோ இல்லைனா ரைட் சைடோ திரும்பி படுத்துக்கோங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து எந்திரிக்கவே இல்லைக்கா ஆனாலும் ஸ்கேஜ் ஆகுது, என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா பில்லோ வந்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் இடுப்பு கொஞ்சம் மேலே இருக்கும் இல்லையா, அதனால லீக்கேஜ் ப்ராப்ளம் வந்து ஓரளவு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஸோ வந்து சேர்றதுக்கு முன்னாலேயும் சரி அதுக்கப்புறமும் சரி, கொஞ்சம் ஒரு கிளாஸ் வந்து வாட்டர் வந்து இன்டேக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் உடம்பு வந்து ஹீட்டாக இருந்தது அப்படின்னா ஓரளவு வந்து இது ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டிப்பும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மோஸ்ட்லி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஓலிஷனுக்கு அப்புறமா பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். இதோடும் கூட இன்னொரு கேள்வியும் சேர்த்து கேட்குறீங்க, அது என்ன அப்படின்னா, ஓலிஷனுக்கு அப்புறமா அந்த 5 நாட்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த ஃபைன் பண்ண அந்த 5 நாட்கள் நாங்கள் சேர்ந்து இருந்ததுக்கப்புறமா இருக்கலாமான்னு கேட்குறீங்க. ஸோ வந்து நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ட்ரை பண்ணதுக்கு அப்புறமா, அதாவது அந்த ஓவுலேஷன் டைம்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அந்த 2 வீக்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். அந்த டைமில் வந்து நீங்கள் சேர்ந்து இருக்கக்கூடாது. இந்த விஷயத்தையும் சேர்த்து இதோட ஃபாலோ பண்ணிக்கோங்க.